ஆண்களுக்கு கண்டிப்பாக சண்டை போட தெரிஞ்சிருக்கணும். ஒன் ஆஃப் த ப்ரைமரி டியூட்டி, மேனோட ப்ரைமரி டியூட்டி என்னென்னா ப்ரொடெக்ட். ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் மென்னோட ஃபஸ்ட்டு வேலை. அவனை மட்டும் கிடையாது, அவனோட ஃபேமிலி எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. என்ன தான் நம்ம வேர்ல்டு சிவிலைஸ் ஆகிடுச்சு, சண்டைலாம் இப்போ தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தவறு. ஒரு பிரச்சனைன்னு வெடிக்கும் போது, ஒரு ரயாட் உருவாகும் போது, ஒரு கலவரம் உருவாகும் போது அங்கே வயலன்ஸ் வெடிக்கும். வயலன்ஸ் நடக்கிறப்ப அங்கே வந்து உங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாது. ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு தோட்டக்காரனா போர் காலத்தில் இருக்கிறத விட ஒரு போர் வீரனாக நீ தோட்டத்தில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. வயலன்ஸ், உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் ஏதோ அட் சம் பாயிண்ட் இன் ஹிஸ்ட்ரி வயலன்ஸை கையில் எடுக்கலைன்னா நம்மளாம் இங்கே இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ வந்து வயலன்ஸு, இந்த சண்டை போடுறது அதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லாதீங்க. வேர்ல்ட் பீஸ் இஸ் அன்அச்சீவபிள். இந்த உலக சமாதானம் அதெல்லாம் வந்து அச்சீவே பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களை பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி டெய்ல் போன் இருக்குது. இந்த இடத்துல இன்சிசர் டீத் இருக்குது. இது எதுக்குன்னா கரியை கடிச்சு தின்றதுக்கு. ஓகே, இந்த ஓநாய்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நாம் இன்னமும் சம் சார்ட் ஆஃப் அனிமல் நேச்சர் நம்ம உள்ளு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, நமக்கு அதுக்கான சூழ்நிலை வரலை. அதுக்கான சூழ்நிலை வெடிச்சதுன்னா ஒரு மனுஷங்களை இருக்கிற மிருகம் வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வேர்ல்டு இருக்கும்போது நமக்கு வயலன்ஸை கையால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சம்திங், ஒரு பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸு மஸ்ட்டு. ஒரு கரெக்டான பஞ்சு எப்படி த்ரோ பண்ணுன்றது எல்லாம் மென்னுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, பஞ்சு த்ரோ பண்ணால் ஆப்போனண்ட்டுக்கு வலிக்கும், கீழே விழுந்துடும் நினச்சிட்ருக்காங்க. பட் 99% ஆஃப் த டைம் பஞ்சு த்ரோ பண்ணுறவங்களுக்கு கை தான் உடையும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பஞ்சை கரெக்டாக பண்ணணும்னே தெரியாது. இது வந்து குட்டி கொண்டு இருக்கிற ஒரு பிரிஸ்ட் ஜாயின், இவ்வளோதான். ஆனால் இந்த ஜா மசில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போன். இந்த ஜா போனுன்றது ஸ்ட்ராங்கான போன். நீங்கள் குத்தும் போது உங்கள் கை கொஞ்சம் இப்படி போயிடுச்சுன்னா உங்கள் கையை உடச்சிக்கும். ஸோ உங்களை ஹர்ட் பண்ணிக்காமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ வயலன்ஸஸ் செக்ஸி காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சூழ்நிலை வரப்போ அவங்கள காப்பாற்றிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோ அண்ட் ப்ராக்டிஸ் சம் செல்ஃப் டிஃபென்ஸ், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சண்டையே வராது, இப்படியே இருந்துருவோம் சந்தோஷமாக அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ லெட்ஸ் மேக் மென் ரேட் அகெயின். மீண்டும் பண்ணி மீட் எடுப்போம்.